கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. இயல்பை விட 91% அதிக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களில் புகுந்துள்ள வெள்ள நீர் நெற்பயிர் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் டன் கணக்கில் அடித்துச் செல்லப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் கோபம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த திராட்சை பழங்கள் தொடர் மழை காரணமாக அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை. ஒரு வாரத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் மீன்பிடித்து உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழையால் பூக்கள் விளைச்சல் அமோகம் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை சரிவு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்து கொள்வதற்கான சிறப்பு முகாம் சென்னையை தவிர தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறும். வங்கக்கடலின் தெற்கு அந்தமான் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 11,850 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மழைநீர் தேங்குவதை தடுக்க ஆலோசனை அளிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பயணிக்க விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கொரோனா கால கட்டுப்பாடுகளும் நீக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ₹100 கோடி லஞ்சம் பெற்ற புகாரில் முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக்கின் அமலாக்கத்துறை காவல் வருகிற 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் உறுதியினை அதன் ஆயுளை வைத்து கணக்கிடக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லியில் நாளுக்கு நாள் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாடு முழுவதும் இயக்கப்படும் 1700 சிறப்பு ரயில்களும் அடுத்த ஒரு சில நாட்களில் கொரோனா பாதிப்புக்கு முந்தைய கட்டண நடைமுறையில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நவம்பர் 15ஆம் தேதி சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு H-4 விசாதாரர்களுக்கு பணி அனுமதி காலாவதியானதும் விண்ணப்பமின்றி தானாக பணி அனுமதி கிடைக்க அனுமதி வழங்கியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 25,31,00,000 கடந்துள்ளது. இலங்கையில் கனமழை காரணமாக 26 பேர் உயிரிழந்ததாகவும் 2.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இதுவரை இயல்பை விட
91% அதிக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மற்றும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்து வருகிறது. குமரி மாவட்டத்தில் கடந்த 3 வாரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்து வருகின்றது. நேற்று முன்தினம் இரவு விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இதுவரை இயல்பை விட 91% அதிக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக அக்டோபர் 1 முதல் இன்று வரை பெய்ய வேண்டிய மழையின் அளவு 37 சென்டிமீட்டர், ஆனால் தற்போது பெய்த மழை அளவு 71 சென்டிமீட்டர் என வானிலை மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் மழையினால் முஞ்சிறை கிராமம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குமரியில் பெய்து வரும் கனமழையால் கோதையார், பரளியார் மற்றும் தாமிரபரணி ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள முஞ்சிறை கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு செல்லும் சாலைகள் குடியிருப்புகள் என அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதேபோல் தடிக்காரன் கோணம் அருகே உள்ள சைஃபன் தொட்டி பாலத்தில் தற்போது பெய்து வரும் கனமழையால் நீர் நிரம்பி வழிகிறது. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இங்கு வரும் தண்ணீர் தடுப்பு வேலிகளையும் தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டுவதோடு கல் மண்டபம் மற்றும் நீச்சல் குளத்தையும் மூழ்கடித்து செல்கிறது. ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு பல கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கு தவித்த மக்களை தீயணைப்பு படை வீரர்கள் படகு மூலம் பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3வது நாளாக தொடரும் கனமழையால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுக பகுதிகளிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த மீன்பிடி துறைமுகங்களை தங்குதளமாக கொண்டு ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு, குறும்பனை, தேங்காய்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் படகுகள் பாதுகாப்பாக கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் இருப்பதால் 5 நாட்களுக்கு நீலகிரிக்கு பயணம் செய்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி நீலகிரியில் வரும் 16ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதன் காரணமாக அங்கு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறியுள்ளது. இதனால் வரும் 16ஆம் தேதி வரை நீலகிரி பயணத்தை தவிர்க்க மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் அடித்து செல்லப்படும் தன்கணக்கான பிளாஸ்டிக் இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளால் கரையோர கிராமங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரிநீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தின் வழியே சென்று பழையாறில் கடலில் கலக்கிறது. இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் வலது கரையில் உள்ள ரயில்வே பாலத்திற்கு அருகே கொள்ளிடம் ஊராட்சி மற்றும் கோபாலசமுத்திரம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளும் கழிவுகளும் ஊராட்சி நிர்வாகமே கொட்டி வருகிறது. ஆறு மற்றும் நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஊராட்சி நிர்வாகமே ஒட்டுமொத்த கழிவுகளையும் கொள்ளிடம் ஆற்றில் மலைபோல் கொட்டுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஊராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதை சாதகமாக்கிய தனிநபர்களும் இறைச்சி கழிவுகள் மற்றும் அபாயகரமான மருத்துவ கழிவுகளை ஆற்றில் கொட்டி வருகின்றனர். கடந்த 2-3 வருஷமா தொடர்ச்சியா குப்பை கொட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு மேல நாங்க மனுவும் கொடுத்திருக்கோம்,
தலைமை செயலகம் மனு அனுப்பியிருக்காங்க. குப்பை கொட்டக்கூடாது, இந்த இடத்துல பொது இடத்துல குப்பை கொட்டுறதால இங்கே மக்கள் போகிற 30 கிராமத்துக்கு மேற்பட்ட பசங்க படிக்க போகிறாங்க, வயசானவங்க எல்லாம் இதை தாண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் குப்பை கொட்டக்கூடாதுன்னு நாங்கள் 2 பஞ்சாயத்துலையும் சொல்லிட்டோம், சொல்லியும் தொடர்ந்து இங்கே குப்பை கொட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு 100 பண்ணிக்கு மேலே மேய்ஞ்சிட்டு இருக்கு, மாடு இங்கே சாப்பிட்டு 3 மாடுக்கு மேலே இறந்துச்சுன்னு சொல்லிட்டோம், சொல்லியும் இதை வந்து யாரும் ஏற்றுக்கல. மக்கும் குப்பை மக்காம் குப்பைக்கு தனித்தனி இடம் கொடுத்து பஞ்சாயத்தில் நிதி கொடுத்து எல்லாம் தனியாக செப்பரேட்டாக இடம் இருக்குது, இருந்தும் மீறி இங்கே கொட்டிகிட்டு இருக்காங்க. இந்த குப்பை கொட்டுறதால இந்த வெள்ளம் உபரி மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது இந்த குப்பை தண்ணியில் அடிச்சுட்டு போய் கடற்கு இங்கே இருக்கிற 6-8 கிலோமீட்டருக்குள்ள ஆற்றுல பூங்குறதால இங்கே குளிக்கும் போது மக்களுக்கு அரிப்பு அனைத்து வியாதியும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, வந்திருக்கு, பல வியாதி இதனால் வருது. ஆற்றில் அடித்து செல்லப்படும் குப்பைகள் ஆற்றின் நடுவே அமைந்துள்ள தீவு கிராமங்களிலும் படுகையில் உள்ள விளைநிலங்களிலும் படிந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட கொள்ளிடம் கரையோர கிராம மக்கள் ஆற்றில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வேற வழி இல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் தான் மக்கள் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இப்ப ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கு. அவரு ஏனோ தானே செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் வேற வழி இல்லாமல் நாங்கள் போராட்டத்தை நடத்த தூண்டக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வழிவகை செய்யாமல் தகுந்த நடவடிக்கை எடுத்து அரசு உடனடியாக இந்த கழிவுகளை இங்கு கொட்டாமல் நடத்த வேண்டும். சுமார் 40 லட்சம் ரூபாயில் அணைக்காரஞ்சத்திரம் பஞ்சாயத்தில் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரிக்கும் தரம் பிரிக்கும் ஒரு இதை கட்டியுள்ளார்கள். அந்த கட்டிடத்தில் இந்த குப்பையை கொண்டு கொட்ட வேண்டும், அதை கொட்ட மாட்டுறாங்க. இந்த குப்பையை அங்கே கொண்டு கொட்டி சரி பண்ணி உடனடியாக இந்த இங்கே கொட்டாமல் நடவடிக்கை எடுக்கணும். கொசஸ்தலை ஆற்றி நீர்வழி பாதையில் கொட்டப்பட்ட கட்டடக் கழிவுகள் முழுவதையும் 2 வாரங்களுக்குள் அப்புறப்படுத்தி பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் சான்றிதழ் பெற தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீர்வழி பாதையில் உள்ள கட்டடப் பொருட்களை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நீர்வழி தடத்தில் அமைக்கப்பட்டிருந்த குழாய்களை அகற்ற 4 வாரங்கள் கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் பணிகளை அக்டோபர் இறுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என உறுதியளிக்கும் போது அதற்கான தொழில்நுட்பங்களை நிறுவனங்கள் பெற்றுள்ளதா இல்லையா என தெரியாதா என கேள்வி எழுப்பி உரிய காலத்திற்குள் முடிக்காவிட்டால் மின்வாரிய தலைவர் ஆஜராக நேரிடும் என எச்சரித்தனர். சென்னையை தவிர தமிழகம் முழுவதும் இன்று வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்து கொள்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் மழை காரணமாக இந்த முகாம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறும் எனவும் அதேபோல வரும் 27 மற்றும் 28 தேதிகளிலும் சிறப்பு முகாம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 2716 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெறும் நிலையில் குறைந்த அளவிலான பொதுமக்கள் முகாம்களில் கலந்து கொண்டு விண்ணப்பித்து வருகின்றனர். பெயர் சேர்த்தலுக்கு படிவம் 6, பெயர் நீக்கம் செய்வதற்கு படிவம் 7, பதிவுகளில் திருத்தம் செய்வதற்கு படிவம் 8, ஒரே தொகுதிக்குள் முகவரி மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் படிவம் 8A பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கவும், ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, மதிப்பெண் சான்று, பள்ளி மாற்று சான்று உள்ளிட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து திருத்தங்களை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் தங்களது பெயர் இல்லை என்றாலோ அல்லது ஏதேனும் பிழை இருந்தாலோ அதனை சரி செய்து கொள்ள இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சிறப்பு முகாம்களை தொடர்ந்து திருத்தம் செய்யப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்படும். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திருவள்ளூர் சாலையில் மழைநீரை அகற்றக் கோரியும் மின் விநியோகத்தை உடனே வழங்குமாறும் அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர் கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ள நிலையில் மழைநீரை அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுத்தும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாத சூழ்நிலையே நிலவுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் மணலி சுற்றுவட்டார பகுதிகள் முடங்கின. கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக புழல் ஏரியிலிருந்து 3200 கனஅடி உபரி நீர் கால்வாயில் திறந்துவிடப்பட்டது. இதனால்
இதனால் மணலி விரைவு சாலை, MFL சந்திப்பு, CBCL சந்திப்பு, கார்கில் நகர், பக்கிங்காம் கால்வாய் சாலை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டு முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை நின்ற நிலையில் தண்ணீர் தற்போது மெல்ல மெல்ல இறங்க தொடங்கியுள்ளதால் இயல்பு நிலைக்கு விரைவில் திரும்பும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக செங்கல்பட்டு மாவட்ட தொடக்க எல்லையான பழைய சீவரம் பகுதியிலிருந்து வாயலூர் தடுப்பணை வரை சுமார் 35,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாலாற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்பேடு, வஞ்சிவாக்கம், சோமஞ்சேரி பகுதிகளில் ஆற்றின் கரை உடைந்த நிலையில் மக்களை பாதுகாப்பான இடங்களில் வருவாய்த்துறையினர் அப்புறப்படுத்தினர். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட அதிகப்படியான தண்ணீரால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் 20,000 கனஅடிக்கும் மேலாக ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கடந்த ஆண்டு உடைப்பு ஏற்பட்ட வஞ்சிவாக்கம் பகுதியில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. மற்றொரு கரையான பெரும்பேடு குப்பத்திலும் கரை உடைந்தது. ஒரே நேரத்தில் ஆரணி ஆற்றில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களான சோமஞ்சேரி, வஞ்சிவாக்கம், பிரளயம்பாக்கம் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சித்தேரி மலை அடிவாரத்தில் வரட்டாறு கட்டப்பட்டுள்ளது. சுமார் 34 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள அணையில் நீர் தேக்குவதன் மூலம் அச்சல்வாடி, குடுமியாம்பட்டி, கூக்கடப்பட்டி உட்பட 15-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 25-க்கும் மேற்பட்ட ஏரிகளில் தண்ணீரை சேமித்து சுமார் 6,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த 7 நாட்களாக தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதனால் வழிவகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 150 கனஅடியாக இருந்து வருகிறது. தொடர்ந்து அணை முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வரட்டாரில் வெளியேறி வருகிறது. உபரிநீர் வெளியேறும் காட்சி பார்ப்பதற்கு ரம்மியமாக உள்ளதால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அணையை கண்டு ரசித்து செல்கின்றனர். இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் ட்ரோன் கேமரா மூலம் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து மக்களுக்கு உதவும் வகையில் சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் அடங்கிய 13 சென்னை பெருநகர காவல் மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு 12 காவல் மாவட்டங்களிலும் சட்டம் ஒழுங்கு காவல் குழுவினர் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த ட்ரோன்களை கையாளும் 10 தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர், புளியந்தோப்பு, கொளத்தூர் உள்ளிட்ட தண்ணீர் தேங்கிய பகுதிகளை கண்காணித்து காவல்துறையினர் உதவி வருகின்றனர். இந்த கேமராக்கள் மூலம் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை கண்காணித்து மீட்பு பணிகள் செய்தும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டும் வருகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக பாமணி, கொக்கலாடி, பண்ணைத்தெரு, மராச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் 3 நாட்களாக மழை விட்டு மழைநீர் வடியாததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். முறையாக வடிகால்களை தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக வடிகால்களை தூர்வாரி தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கெங்கவள்ளி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் மக்காச்சோளம், நெல், பாக்கு, மரவள்ளி உள்ளிட்டவைகளை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிடுகின்றனர்.
1000க்கும் அதிகமான ஏக்கர்களில் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் வயல்வெளியில் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாயக்கன் பாளையம் அம்பாசமுத்திரம் பகுதியில் விதைத்து சில நாட்களே ஆன நிலையில் தொடர் மழை காரணமாக நெற்பயிர் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். செய்யார் அருகே தென்னம்பட்டியில் தொடர் மழை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் தென்னம்பட்டு பெரிய ஏரி ஒட்டியுள்ள அடைக்கரை கால்வாய் தூர்ந்து போனதால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலத்தில் நெற்பயிர் நீரில் மூழ்கி சேதமானது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகினர். உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையினர் ஏரியை ஒட்டியுள்ள கால்வாயை தூர்வாரி தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் பூண்டி ஏரியில் இருந்து வினாடிக்கு 18,000 கன அடி உபரிநீர் கொசுஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் பூண்டி உதப்பை மேம்பாலம் மூடப்பட்டது. ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் அம்மப்பள்ளி அணையிலிருந்து வரும் நீர்வரத்து என பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 22,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து 18,000 கன அடியாக உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசுஸ்தலை ஆற்றில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூரிலிருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் மார்க்கத்தில் உதப்பை மேம்பாலம் மீது தண்ணீர் செல்வதால் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை இடையே உதப்பை என்ற இடத்தில் காவல்துறையினர் போக்குவரத்துக்கு தடை விதித்தனர். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். தருமபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் தினசரி பூக்கள் மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, கடத்தூர், பொம்மிடி, அரூர், தொப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் பூக்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தருமபுரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் தருமபுரி பூ மார்க்கெட்டுக்கு பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளது. தொடர்ந்து பூக்கள் விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தருமபுரி பூ மார்க்கெட்டில் சாமந்தி 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் ரூபாய் 80க்கும், கட்டு ரோஜா ரூபாய் 100க்கும், சம்பங்கி பூ ரூபாய் 20க்கும், அரளி ரூபாய் 100க்கும், ஜாதி மல்லி 350 ரூபாய்க்கும், குண்டு மல்லி 700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுக்கோட்டையில் தக்காளியின் விலை உயர்வால் பொதுமக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் அத்தியாவசியப் பொருட்களில் ஒன்றான தக்காளியின் விலை கடந்த ஒரு மாத காலமாகவே உயர்ந்து வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்ற ஒரு கிலோ தக்காளி தற்போது 100 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கொடியிலேயே திராட்சை பழங்கள் அழுகி வீணாவதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லை சுற்றியுள்ள வெள்ளோடு, செட்டியப்பட்டி, ஜாதி கவுண்டன்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, கலிங்கம்பட்டி, கொண்டை ரோடு உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பன்னீர் திராட்சை சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது பன்னீர் திராட்சை சீசன் என்பதால் விவசாயிகள் அதிக அளவு சாகுபடி செய்து வருகின்றனர். அப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த திராட்சைகள் மீது மழைநீர் பட்டு பழங்கள் அனைத்தும் வெடித்து அழுகி கீழே விழத் துவங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் 50 டன்னுக்கும் மேல் திராட்சைகள் வீணாகி உள்ளன. ஒரு கிலோ திராட்சை வெறும் 10 ரூபாய்க்கு விற்பனையாவதாகவும் இதனால் தமிழக அரசு திராட்சை பழங்களை சேமித்து வைத்து விற்பனை செய்ய வசதியாக குளிர்பதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தொடர் மழை எதிரொலியாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் ஒரு கிலோ மல்லிகை பூவின் விலை 3,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மலர் சாகுபடி பிரதானமாக உள்ளது. ISO தர சான்று கொண்ட மதுரை மல்லிகை பூ சுமார் 3,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகளால் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மலர் விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளதாக மல்லிகை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
மேலும் மல்லிகை பூ செடிகளில் கருகி நோய் தாக்கி மொட்டுகள் கருகி வருவதால் உடனடியாக அதிகாரிகள் செடிகளை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஒரு வாரத்துக்கு பிறகு ராமேஸ்வர மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இன்று மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட்டதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இன்று வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதால் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடித்துவிட்டு கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தங்களது அடையாள அட்டை, படகின் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை பத்திரமாக கையில் வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். உரிய ஆவணங்கள் இன்றி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரித்து மீன்பிடி அனுமதி வழங்கினர். கடந்த ஒரு வார காலமாக மீனவர்கள் செல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்ட ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகம் இன்று பரபரப்பாக காணப்படுகிறது. மதுரையில் சிறப்பு ரயில்கள் வழக்கமான ரயில்களாக மாறுவதால் வண்டி எண்கள் பழையபடியே மாற்றப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று முதல் அலையின்போது ரயில் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு சில முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டும் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டன. தற்போது மீண்டும் சிறப்பு ரயில்கள் சாதாரண ரயில்களாக மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சென்னை மதுரை வாரம் இருமுறை இயங்கும் எக்ஸ்பிரஸ், மதுரை சென்னை சென்ட்ரல் வாரம் மும்முறை இயங்கும் எக்ஸ்பிரஸ், சென்னை சேது எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களின் எண்களும் மாற்றப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சி முக்கொம்பிற்கு வரும் 23,000 கனஅடி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீரானது மாயானூர் கதவணை கடந்து திருச்சி முக்கொம்பிற்கு வரும் நிலையில் காவிரி கொள்ளிடம் என இரண்டாக பிரிகிறது. கடந்த 8ஆம் தேதி முக்கொம்பு மேலணையில் 10,000 கனஅடி நீர் கொள்ளிடம் பழைய கதவணையில் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கு கொள்ளிடம் பழைய கதவணையில் இருந்து 32 மதகுகள் மூலம் தற்போது வரும் 23,000 கனஅடி நீர் முழுவதும் திறந்துவிடப்பட்டுள்ளது. புதிய கதவணையில் 45 மதகுகளும் முழுவதுமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் சென்னை நேப்பியர் பாலம் போல் No.1 டோல்கேட் திருவானைக்கால் சோதனை சாவடி பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை கடந்து கல்லணையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் வழியாக கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் செல்லும் காட்சி பருந்து பார்வையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பாதிப்படைந்துள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி பகுதியில் வெள்ள பாதிப்பை தமிழக முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மழை பாதிப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். அந்த பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழன் 1036வது சதய விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவிலின் உள்பிரகாரத்தில் உள்ள நந்தி மண்டபம் அருகே ஓதுவார்கள் தமிழில் பாராயணம் பாடினர். முன்னதாக கோவில் வளாகத்தில் யானையில் வைத்து திருமுறை வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு சார்பில் மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்தனர். தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜன் சோழன் பிறந்த தினமான ஐப்பசி மாதம் சதய விழாவை முன்னிட்டு பெருவுடையார் கோவில் வண்ண மின்விளக்குகளால் ஜொலித்ததால் நகரமே விழாக்கோலம் பூண்டது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். சதய விழா முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுகிறது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள சாலையில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி 10 வயது சிறுமி கமலி உயிரிழந்துள்ளார்.
சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்ட சிறுமியை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்ததை அடுத்து சாத்தங்காடு காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் சித்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கூளையனூர் ஊருக்கு செல்லும் சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் நாற்று நட்டு வைத்து நூதன முறையில் ஈடுபட்டனர். குடிநீர் குழாய்கள் பதிப்பதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட சாலைகள் இன்னும் சரியாக மூடாததால் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு மழைக்காலங்கள் சாலையில் சேரும் சகதியுமாக மாறிவிடுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சேதமடைந்த சாலைகளை சரி செய்து தரக்கோரி 50-க்கும் மேற்பட்டோர் சாலையின் நடுவே நாற்று நட்டு வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்துள்ள கிளப் ரோட் பகுதியில் உள்ள பொது குடிநீர் கிணற்றில் தவறி விழுந்த சிறுத்தையை தீயணைப்புத் துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அண்மை காலமாக கோத்தகிரி நகர்பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கரடி, காட்டு எருமை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் உலா வருவது வாடிக்கையாக உள்ள நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள நகர்பகுதியை ஒட்டியுள்ள கிளப் ரோட் பகுதியில் காலை கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்த அப்பகுதி மக்கள் கிணற்றில் சிறுத்தை ஒன்று விழுந்து உயிருக்கு போராடி வருவதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சிறுத்தையை கிணற்றிலிருந்து மீட்டெடுக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னிமலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னிமலை, காங்கேயம், ஈரோடு மேற்கு மற்றும் பெருந்துறை ஆகிய 3 தொகுதிகள் அடங்கிய பகுதிகளின் 50 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினையை தீர்க்க 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் அனுமதி பெறப்பட்டுள்ளது எனவும் அதன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் இப்பகுதியில் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். விருதாச்சலம் அருகே ரேஷன் அரிசியை லாரியில் இருந்து விற்பனை செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பதிவான காட்சியில் ரேஷன் அரிசியை ஏற்றிக்கொண்டு விருதாச்சலத்தில் இருந்து கோட்டேரி பகுதிக்கு சென்ற லாரி ஒன்று காணாது கண்டான் கிராமத்தில் நின்றுள்ளது. அப்போது அங்கு வந்த பழைய இரும்பு பொருட்களை வாங்கும் வியாபாரி ஒருவர் எது நல்ல அரிசி மூட்டை என பார்த்து ஒரு மூட்டையை லாரியிலிருந்து பணியாளரின் உதவியுடன் தனது இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்கிறார். இதனை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர் மழையால் பல ஏரி குளங்கள் நிரம்பியுள்ள நிலையில் குடுமியான் மலை அருகே உள்ள குளம் மட்டும் தண்ணீர் குறைவாக காணப்படுவது அப்பகுதி மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொடர்ந்து நல்ல மழை பெய்து வந்த நிலையில் அன்னவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஏரி குளங்கள் உள்ளிட்ட 90% நீர்நிலைகள் நிரம்பியது. ஆனால் வரத்து வாரிகள் முறையாக சீரமைக்கப்படாததால் தண்ணீர் வர வழியின்றி குடுமியான் மலை ஊராட்சிக்குட்பட்ட அரியமுத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள செட்டிக்குளம் மற்றும் மடை வரையில் கூட தண்ணீர் நிரம்பாமல் காட்சியளிக்கிறது. மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே அரசு ராஜாஜி கொரோனா சிறப்பு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையில் தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்த நிலையில் 30 பேர் வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு கொரோனா சிறப்பு மருத்துவமனை உள் மற்றும் வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதோடு வரும் 14ஆம் தேதி முதல் இயங்கும் என அரசு மருத்துவமனை முதல்வர் ரத்னவேல் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் பருவமழை தீவிரத்தால் தண்ணீரில் மிதக்கும் நெற்பயிர்களை அரசு துறை செயலாளர் லால் வேணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முன்னதாக அவர் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம், அல்லூர் ஆகிய இடங்களில் தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை பார்வையிட்டார்.
பின்னர் மானாமதுரை அருகே சன்னதி புதுக்குளம் கிராமத்தில் மழையால் தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் சேதமான நெற்பயிர்கள் குறித்து அவரிடம் விளக்கி கூறினர். ஓவராலா வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் 116 ஹெக்டேர் வந்து நெற்பயிர் மொத்தமாகவே வந்து நெற்பயிர் தான். அது எல்லாமே வந்து தண்ணியில் இப்போதைக்கு தண்ணியில் இருக்கிறது. ஒன்று ரெண்டு நாள் பார்த்து தண்ணி வடியுமான்றது பார்த்து இப்போதைக்கு வந்து மாநில அளவுக்கு வந்து நம்ம அறிக்கை அனுப்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிராமத்தில் எந்த சர்வே நம்பரில் தண்ணியில் இருக்கிறதுன்றது மொத்தம் ஒட்டு மொத்தமாக 116 ஹெக்டேர் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்றதை அனுப்பிச்சிருக்கோம். இது ஒரு ரெண்டு மூணு நாளில் தண்ணி வடிஞ்ச இடங்கள் கழிச்சிட்டு மீதமுள்ளது 33% மேலே பாதிப்பு இருக்கிறது. அது தனியாக வந்து கணக்கெடுத்து அரசுக்கு அனுப்பப்படும். பயிர் காப்பீடு செய்ய வரும் 30ஆம் தேதி வரை கூடுதல் கால அவகாசம் கேட்டு மத்திய அரசுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வரும் 15ஆம் தேதி வரை மட்டுமே கால அவகாசம் உள்ள நிலையில் இன்றும் நாளையும் அனைத்து பொது சேவை மையங்கள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவ கனமழை பெய்து வரும் நிலையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா நெல் பயிர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது. எனவே பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யக்கோரி மத்திய அரசை கடிதம் மூலம் வேளாண்மைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கடன் பெறா விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்ய தேவையான ஆவணங்கள், ஆதார் அட்டை நகல், கணிப்புரி சிட்டா, கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் பயிர் சாகுபடி அடங்கல் அல்லது விதைப்புச் சான்று, பயிர் காப்பீடு செய்வதற்கான முன்மொழிவு விண்ணப்பம் உள்ளிட்டவற்றுடன் பொது சேவை மையங்களை அணுகி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையை அடுத்த கேசி தாங்கல் ஊராட்சியில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சுடுகாட்டு பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை தென்பெண்ணை ஆற்றில் இறங்கி ஆபத்தான நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அடக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 2000-க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புது கொத்தாம்பாடி கிராமத்தில் பொதுமக்கள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தரக் கோரி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட கொத்தாம்பாடி மற்றும் புது கொத்தாம்பாடி இடையே செல்லும் சிற்றாறு ஓடையை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக கவலை தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் விரைந்து ஓடைக்கு மேல் உயர்மட்ட பாலத்தை அமைத்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அதிகாலை முதல் கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டுநர்கள் மிகவும் சிரமத்துடன் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். விட்டுவிட்டு மழை பொழிந்ததைத் தொடர்ந்து அதிகாலை முதல் கோபிசெட்டிப்பாளையம் பகுதிகளில் பனிப்பொழிவுடன் புகை மூட்டத்துடன் கூடிய இருள் சூழ்ந்தது. கடலூர் மாவட்டம் திருப்பாப்புலியூர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற முதியவரின் கவனத்தை திசை திருப்பி ஏடிஎம் கார்டை திருடி சென்று பணத்தை கொள்ளையடித்த நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டத்தில் பல பகுதிகளில் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த தோகைமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியினர் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு 2வது நாளாக நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவுறுத்தலின்படி தோகைமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அச்சம்பட்டி, வேங்கடத்தான்பட்டி, கல்லடை ஆகிய பகுதிகளில் வெளியில் செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் நபர்களுக்கும் வீடு இடிந்து உணவில்லாமல் வாடும் நபர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியினர் பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கினர். திருத்தணி அருகே நாராயணபுரம் கொசுஸ்தலை ஆற்று தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. ஆனால் கனரக வாகனங்கள் வழக்கம் போல் செல்வதால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
இதை தடுக்க மாற்றுப்பாதையில் கனரக வாகனங்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது. அரியலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேருவின் அரசியல் பயணம், நேருவின் இந்திய பொருளாதார கொள்கை, இந்திய வளர்ச்சியில் நேருவின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டது. கன்னியாகுமரியில் பெய்த தொடர் மழையால் தெரிசனம் கோப்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக நாகர்கோவில் அருகே திட்டுவிளை, தெரிசனம் கோப்பு, அருமல்லூர், செங்கமடம், வீரவநல்லூர் உட்பட சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் மற்றும் அதன் அருகில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது. இந்த பகுதிகளில் விவசாயம் செய்திருந்த நெல் மற்றும் வாழை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 800க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தண்ணீரில் மிதக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசீலன் உணவு பட்டலங்களை வழங்கினார். தொடர் மழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குமாறு இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். இதன்படி வடசென்னை பகுதியில் உள்ள வியாசர்பாடி, சாமியார் தோட்டம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு பொட்டலங்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசீலன் வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். திருச்செந்தூர் பகுதிகளில் உள்ள 21 வார்டுகளிலும் சில மாதங்களாகவே தொடர்ந்து குடிதண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பேரூராட்சி அலுவலகத்தில் பலமுறை இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை மனுவை அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால் பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் முறையாக தண்ணீர் வழங்க கோரி பதாகைகளை ஏந்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. கோவிலில் உள்ள 11 உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை பொருட்கள் கணக்கீடு செய்யப்பட்டன. அதில் ரொக்கமாக 29,21,232 ரூபாய் காணிக்கையாக இருந்தது. மேலும் தங்கம் 190 கிராம், வெள்ளி 430 கிராம் இருந்தது. கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் அருகே உள்ள நகரி பகுதியிலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு 25 டன் சில்வர் ஓக்கு மரத்துண்டுகளை ஏற்றிக்கொண்டு பாலாறு வழியாக லாரி ஒன்று வந்துள்ளது. கொளத்தூர் வனத்துறை சோதனைச் சாவடியில் மேட்டூர் வனத்துறையினர் அந்த லாரியை பிடித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள வானாதிராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட தென்குத்து கிராமத்தில் மந்தாரக்குப்பத்தில் உள்ள நிலை எடுப்பு அலுவலகத்தில் நிலை எடுப்பு தனித்துணை ஆட்சியர் சிவகுமார் மற்றும் வட்டாட்சியர்கள், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் NLCக்கு நிலம் எடுக்க ஆய்வு செய்ய வந்துள்ளனர். அப்போது பொதுமக்கள் ஆய்வு செய்ய வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை சிறைப்பிடித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் நடுவே இருந்த மணல் திட்டில் சிக்கியிருந்த 28 பசுமாடுகளை தீயணைப்புத் துறையினர் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்டனர். மேய்ச்சலுக்காக சென்ற மாடுகள் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. தகவலறிந்து சென்ற மீட்புப் படையினர் மாடுகளை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்தவர் சண்முகம் என்பவரிடமிருந்து கோவை வடவள்ளி அருகே 2 கிலோ தங்கம் மற்றும் 7 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே தனிப்படை போலீசார் 7 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்த போலீசார் நகை, பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.